இவர்கிட்ட பிடிச்சது வந்து அந்த முட்டையும் ஆணியனும் போட்டு அந்த இது பண்ணி கொடுப்பாரு, சேவை பண்ணி கொடுப்பாரு. ஃபேமிலியோட வருவோம், பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சடா இது. நார்மலாக எல்லா பக்கம் சாப்பிடுறோம், இங்கே கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் டெய்லியுமே வந்துட்டு இங்கே சாப்பிடலாம் சொல்ல மாட்டேன். கடைக்கு ஆப் பாயில் புல் பாயிலெலாம் 10 ரூபாய்க்கு. வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னா, பொள்ளாச்சியில் இருக்க ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடைக்கு தான் வந்து போக போகிறோம். அங்கே போயிட்டு ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அதை பார்க்குறக்க வீடியோக்குள்ளே போகலாம் பாங்க. இப்போ அந்த கடைக்கு தான் வந்து போயிட்டு இருக்கோம். அந்த கடை வந்து எங்கே இருக்குன்னா, பொள்ளாச்சி மாரியம்மன் கோயிலுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்ட்ரீட் வந்து போகும். அந்த ஸ்ட்ரீட்ல வந்து கல்யாணி பேப்பர் ஸ்டோர்னு ஒரு கடை இருக்கும். அந்த கடைக்கு முன்னாடி தான் வந்து வச்சிருப்பாங்க. யூஸ்வலாக நைட் 7:30 மேலே இவங்க வந்து ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கடை பேர் என்னன்னா மூர்த்தி டிஃபன் சென்டர். இந்த கடை வந்து 2009 ஆரம்பிச்சதுங்க. கிட்டத்தட்ட 14 வருஷமா இந்த தொழில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வீட்டு சமையல் மாதிரி தான். சேவைங்க, சப்பாத்தி, காரதோசை, முட்டை தோசை, பொடி தோசை, பூண்டு பொடி தோசை, ஆனியன் தோசை, முட்டை பொடி தோசை, நெய் தோசை, நெய் பொடி தோசை, நெய் முட்டை தோசை, புளிச்சட்னி கிழக்கி, குருமா கிழக்கி எல்லாம் இருக்குது. அவங்க கடையில் ப்ரிப்பேர் பண்ண நிறைய டிஷஸ் பற்றி வந்து சொன்னாங்க. அதில் எது செலக்ட் பண்ணதுன்னு எங்களை கன்ஃபியூஷனாக இருந்தது. அதனால் அந்த கடையோட ஃபேவரட் என்னன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே கேட்டோம். அவங்க பூண்டு பொடி தோசை, முட்டை தோசை, அப்புறம் ஆனியன் தோசைன்னு வந்து சொன்னாங்க. ஸோ அதில் வந்து ஒன்று ஒன்று ஆர்டர் பண்ணிட்டோம். மூணு தோசையுமே நல்லா முருகலாக இருந்தது. அதே மாதிரி நல்லா வேக விட்டு எடுத்து கொடுத்தாங்க. தோசையோட தொட்டு சாப்பிட்றதுக்காக வந்து தேங்காய் சட்னி, புளிச்சட்னி, சாம்பார் ஒன்று தராங்க. அதில் வந்து புளிச்சட்னி தான் செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சு. பூண்டு பொடி தோசையில் வந்து டாப்பிங்காக போட்டிருந்த பூண்டு பொடியும் தோசையும் வந்து நல்லா செட் ஆயிருந்தது. அதே மாதிரி முட்டை தோசையில் வந்து முட்டையும் தோசையும் வந்து நல்லா மிங்கிளாக இருந்தது. ஆனியன் தோசையில் போட்டிருந்த ஆனியன் வந்து கடிக்கிறதுக்கு வந்து நல்லா ஜூசியாக இருந்துச்சு. இந்த மூணு தோசையோட டேஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா, மூணுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமும் லைட்டாக வயிற்றில் வந்து கேப் இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் 2 ஆப் பாயில் ஆர்டர் பண்ணி அழகாக வாயில் போட்டு கிளம்பிட்டோம். சேவை, முட்டை தோசை எல்லாம் 30 ரூபாய்ங்க. 5 ஐட்டம் 30 ரூபாய்ங்க. சப்பாத்தி 5 ரூபாய்ங்க. முட்டை சேவை 60 ரூபாய்ங்க. முட்டை சப்பாத்தி 25 ரூபாய்ங்க. ஆம்லெட்டு 5 ரூபாய்ங்க. கலக்கி ஆப் பாயில் புல் பாயில் 10 ரூபாய்ங்க. இங்கே ரொம்ப வருஷமாக சாப்பிட்ருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீட்டாக போட்டு தருவார். கூட்டம் தான் அப்பப்போ இதாகும், ஆனால் டேஸ்ட் எப்போவுமே மாறாமல் ஒரே மாதிரி கொடுப்பாரு. முட்டை தோசை, பொடி தோசை. எனக்கு இவர்கிட்ட பிடிச்சது வந்து அந்த முட்டையும் ஆணியனும் போட்டு அந்த இது பண்ணி கொடுப்பாரு, சேவை பண்ணி கொடுப்பாரு. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக சாப்பிட்ருக்கேன். நல்லா எல்லாருமே வண்டியும் இருக்குது. பட் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இந்த பூண்டி பொரி, மற்றபடி இந்த தோசை, இட்லி எல்லா வெரைட்டிஸும் நல்லாயிருக்கும். நார்மலாக எல்லா பக்கம் சாப்பிட்றவோட இங்கே கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து இங்கே 12 வருஷமாக சாப்பிட்டுட்ருக்கோங்க. இங்கே வந்து பூண்டு பொடி தோசை, ஆம்லெட்டு, சப்பாத்தி, குருமா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. நாங்கள் வந்து 2 நாளைக்கு ஒரு டைம் வந்து இங்கே சாப்பிடுவோம், விரும்பி சாப்பிடுவோம். எங்கள் ஃபேமிலியே இங்கே வந்து சாப்பிடுவோம். நாங்கள் பெரிய கடையில் சாப்பிட்றத விட இங்கே சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாகவும் இருக்குது, திருப்தியாகவும் இருக்கும். வயிறு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ரேட் வந்து மற்ற பக்கத்தோட இங்கே நல்லா கம்மியாகவே இருக்குது. ஆனால் சீப் அண்ட் பெஸ்ட்டு, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. ஃபேமிலியோடு வருவோம், பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சடா இது. பூண்டு பொடி தோசை, முட்டை தோசை எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கார சட்னி கலக்கி, குருமா கலக்கி என் ஃபேவரெட்டு. காஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அனுப்புறோம் குழம்பு, குருமா, சட்னி எல்லா ஐட்டமுமே நல்லா இருக்குது. அதே மாதிரி ஆம்லெட்டு, ஃபுல் பாயில், ஆப்பாயில் எல்லாமே நீட்டாக இருக்குதுங்க. நான் டெய்லியுமே வந்துட்டு இங்கே சாப்பிடலாம் சொல்ல மாட்டேன். வாரத்துக்கு 1 வீக் 1 இங்கே நான் சாப்பிடுவேன். ஸோ வந்து நல்லாயிருக்கும், நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வெளியூர்லேருந்து வந்தீங்கனாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.